வணக்கம். மற்றொரு உண்மையின் அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிதியத்தின் பதிலுக்கு காத்து கிடக்கும் அரசாங்கம் ஜனாதிபதியாக துடித்த பஷீல், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். ஜனாதிபதி ரணில் ஒரு கூத்தாடி போல் செயற்படுவதாக இதர நிகழ்ச்சி ஆடியுள்ளன. திருடனிடமே சாவியை கொடுத்தது போல் அமைந்து விடுகிறது என சில தெரிவு கொள்ளுக்கள். ஏற்கனவே மிகப்பெரிய உருட்டாக வரும் ஒட்டுக்கட்சியிடம் வங்குரோத்து நிலைமைக்கு காரணமானவர்களை கண்டுபிடியுங்கள் என்ற பொறுப்பை தூக்கி கொடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. தமிழ் படங்களை விரும்பி பார்ப்பார் போல் தெரிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அப்படித்தான் சில தெரிவு குழுக்களும் பிரேரணைகளும் அமைந்து விடுகின்றது. கைதூக்க ஆட்கள் இருக்கும்போது எதனை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற மிதப்பில் தலைகால் புரியாமல் ஆடிக்கொள்கின்றார் ஜனாதிபதி ரணில். வெளிநாட்டு பயணங்கள் நினைத்ததை செய்து முடிக்கும் மனநிலை தான் ஜனாதிபதியாகி என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்தாரோ தெரியவில்லை. கிடைக்கும் பந்துக்கெல்லாம் சிக்ஸராகவே அடித்து விளையாடுகிறார் ஜனாதிபதி ரணில். ஜனாதிபதி ரணில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஓடி திரியும் இந்த வேளையில் தேரர்களும் பாதாள குழுக்களும் 800 ஆட்டம். மறுபக்கத்தில் தேரர்களும் பாதாள குழுக்களும் ஆட்டம் போட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். சமூக ஊடகத்தை முடக்கிவிட்டு அரசியல் செய்ய முனைகின்றது ரணில் தலைமையிலான அரசாங்கம். இப்போது எங்கு பார்த்தாலும் சமூக ஊடகங்களை திறந்தாலே துறவிகளின் அடையாளப்படுத்திக் கொள்ளட்டும் பிக்குகள் தான். பாலியல் சர்ச்சைகள், கூத்தாட்டங்கள் என காணொலிகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றது சமூக ஊடகங்கள். இதனை தடுக்க முறையான சட்டங்கள் இல்லாமலேயே மிக பெரும் தவறு என்கின்றது சில தரப்புகள். இவை ஒரு பக்கம் இருக்கையில் நிதி வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசன் தலைமையில் நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழு கேலிக்கூத்தாடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத். நிதி வங்குரோந்து நிலை தொடர்பில் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிக்கை சமர்ப்பிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத். பொருளாதார பாதிப்புக்கு தீர்வு கண்டுவிட்டோம் என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். கடன் பெறாமல் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் எந்த புதிய திட்டங்களையும் அரசாங்கம் செயல்படுத்தவில்லை. மாறாக கடன் பெற்று தற்காலிக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. நிதி வங்குரோந்து நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு பொதுச்சன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர் காரியோசன் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழு கேலிக்கூத்தாக்கப்பட்டுள்ளது. குழு ஒரு முறையேனும் கூடவில்லை. ஆனால் குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் பதவி விலகி உள்ளார்கள். சாகர் காரியோசன் தலைமையில் நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழு கேலிக்கூத்தாக்கப்பட்டுள்ளது. நிதி முகாமைத்துவம் மற்றும் வெளிநாட்டு கடன் ஸ்திரப்படுத்தல் தொடர்பில் துறைசார் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி கோப்புக்குழு தீர்மானித்தது. நான் அப்போதைய கோப்புக்குழுவின் தலைவராக பதவி வகித்திருந்தேன். மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகினார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தின் ஊடாக இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார். இதனால் நாடாளுமன்ற தெரிவு குழுக்கள் அனைத்தும் செயலிழந்தன. நிதி வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு அவதானம் செலுத்தியவர்கள் தற்போதைய கோப்புக்குழுவுக்குள் உள்வாங்கப்படவில்லை. 2018 முதல் 2022 வரையான காலப்பகுதியில் நாட்டின் நிதி நிலைமையை மற்றும் தவறான தீர்மானங்கள் தொடர்பில் கணக்காளர்கள் நாயகம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கையை படிப்படியாக கொண்டு தற்போது செயற்பட வேண்டும். நிதி வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராய தீர்மானித்துள்ளோம். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அதுக்கான பணிகளை 15ஆம் தேதி முதல் முன்னெடுப்போம். 2010ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான காலங்களை உள்ளடக்கிய வகையில் விசாரணைகளை முன்னெடுப்போம். நிதி நிலைமை தொடர்பில் இன்னும் 3 மாத காலங்களுக்குள் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிக்கை வெளியிடுவோம் என எச்சரித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத். இதேவேளை நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் பஷீல் ராஜபக்ஷ பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தினார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வைத்த திட்டங்களுக்கு அவர் பாரிய தடையாக இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கம்மன்பில. நிதி வங்குரோத்து தொடர்பில் ஆராய சாகர் காரியவசன் தலைமையிலான குழு பயனற்றது என்பதை சபாநாயகர் அறியாவிட்டாலும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில. பொருளாதார பாதிப்பு தொடர்பில் ஆராய பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசன் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழு பயனற்றது என்பதை சபாநாயகர் அறியாவிட்டாலும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தை பலவீனப்படுத்தி நாடாளுமன்றத்தின் ஊடாக பொதுஜன பெரமுனவின் பலத்துடன் ஜனாதிபதியாகும் நோக்கத்தோடு பஷீல் ராஜபக்ஷ பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தினார். பொருளாதார பாதிப்புக்கு தீர்வு காண அமைச்சரவையில் பல யோசனை முன்வைக்கப்பட்ட போது பஷீல் ராஜபக்ஷ அதற்கு தடையாக செயற்பட்டார். பஷீல் ராஜபக்ஷ
வகுத்த திட்டம் ஒன்று நடந்தது புரிதோன்று. கோடபய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னரே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறக்கும் அளவுக்கு பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்தது. பொருளாதார பாதிப்புக்கு பெசில் ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்பதை அனைவரும் அறிந்துள்ள நிலையில் பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியோசன் தலைமையில் நிதி வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராய நாடாளுமன்ற தெரிவு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கபுடா குழுவில் அங்கம் வகிக்க முடியாது என எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் விலகியுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் உதய கமன் பில. மறுபக்கத்தில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் சீராகி வருகின்ற நிலையில் இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடன் மறுசீரமைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்த நிதி ராஜ்யங்க அமைச்சர் சிகான் சர்மசிங்கே சீனாவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் நிதியமைச்சின் செயலாளர் பெய்ஜிங் சென்றுள்ளதாகவும் அவர் சொல்லியிருந்தார். தேசிய கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் அதே சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது மீளாய்வு செப்டம்பரில் இடம்பெற உள்ளது. இந்த மீளாய்வு மிக முக்கியமானதாகும். இதனை எதிர்கொள்வதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அவற்றில் பிரதானமானது தேசிய கடன் மறுசீரமைப்பாகும். தற்போது இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த மாதம் பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது பாரிஸ் கழக செயலகத்தில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தார். அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த வாரம் டெல்லிக்கு மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளார். அதோடு எமது முக்கிய கடன் வழங்குநர்களில் ஒரு நாடான சீனாவுடனும் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிதியமைச்சர் செயலாளர் இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். வெற்றிகரமான வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய செப்டம்பரில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது. அதன் பின்னரே எமது பொருளாதாரம் படிப்படியாக அபிவிருத்தி அடைய ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டார் சிகான். தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாட்டு பெரும்பாலான நிபந்தனைகள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதனால் இந்த நாட்டு மக்கள் தமது இயலுமையை விட அதிக அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். எனவே செப்டம்பரில் இரண்டாம் கட்ட கடன் தொகையை பெற்றுக்கொள்வதில் எந்தவித சிக்கலும் காணப்படாது என குறிப்பிட்டார் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன. சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாட்டு ஒப்பந்தத்துக்கு அமைய எமக்கு முதற்கட்ட கடன் தொகை மாத்திரமே கிடைக்க பெற்றிருக்குது. ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதன் அடிப்படையிலேயே நாணய நிதியம் அடுத்த கட்ட கடன் தொகைகளை விடுவிக்கும். அதோடு அம்மால் நிறைவேற்றப்பட்டுள்ள நிபந்தனைகள் நாணய நிதியத்தினால் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதற்கமைய நாமும் பெரும்பாலான நிபந்தனைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கமைய வரி மற்றும் வரியற்ற வருமானங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. விலை ஸ்தூத்திரங்களுக்கு அமைய எரிபொருள் சமையல் எரிவாயு என்பவற்றின் விலைகளும் மறுசீரமைக்கப்பட்டிருக்கின்றன. ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் விரைவில் நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அரசு செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்துக்கும் மேலாக தேசிய கடன் மறுசீரமைக்கப்பட்டிருக்குது. இவற்றுக்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த தீர்மானங்களினால் எமது இயலுமையை விட அதிக அர்ப்பணிப்புகளை மக்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்கமைய செப்டம்பரில் நாணய நிதியத்தின் இரண்டாம் கட்ட கடன் தொகையை பெற்றுக்கொள்வதில் எந்தவித தடையும் இருக்காது என்று நம்புகின்றோம் என்றார் அமைச்சர் பந்துல குணவர்த்தன. என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.